என்ன செய்தி இன்னைக்கு? சும்மா தான் இருக்கேம்மா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறிய? இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு வைக்கலாம்னு நினைக்கேன். அப்படியாக்கா, நல்லா இருக்குமே, எனக்கு வந்து தாங்கினாக்கா. நீங்க வைக்க முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும்க்கா. சரிம்மா, இருந்தப்ப சாப்பிட்டு போனே. உங்க வீட்டுல சோறெல்லாம் பொங்கலையோ? இல்லைக்கா, எங்கள் வீட்டில் பொங்கவே இல்லை. நீங்கள் நல்லா வைப்பைய பற்றிலாம், அதான் கொஞ்சம் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். அப்படியாம்மா, உட்காருனே தேங்காய் சோறும் முட்டை குழம்பு வைக்க சாப்பிட்டு போனேன். சரிக்கா, வந்து இப்போ 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நெய் 1/3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, பிரியாணி இல இலக்கெல்லாம் போட்டுக்கணும். அது நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போடணும். முழு பூண்டை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் 1/3 பல்லாரி நல்லா நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடணும். இது நல்லா வதங்கட்டு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிறளவு. அப்புறம் இந்த 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடணும். இதுவும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லியை கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுடணும். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். 2 தேங்காய். இப்போ பால் எடுத்தாச்சு. இந்த டம்ளர்ட்டு நம்ம 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிடணும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இது வந்து. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் சிம்மிலேயே போட்டுரும், நல்லா கொதிச்சிடணும், இல்லைனா பிடிச்சிரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம தேங்காய் சாதம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து முட்டை கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அவிச்சு வச்ச முட்டையை அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லா முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். எல்லா முட்டையும் இப்போ எடுத்து வச்சாச்சு ஒன்று ஒன்றா. இப்போ வந்து அதே எண்ணெயில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். பட்டை, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். இந்த தேங்காய் சாதத்துக்கு வந்து இது நல்லா மேட்சாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை பல்லாரி நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும், ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமானால குறைய ஆட் பண்ணால் போதும். இஞ்சி கம்மியாக வச்சு பூண்டை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக ஜீரணமாகும். அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதில் ஏற்கனவே வத்தப்பொடி போட்டிருக்கனால கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு, முட்டையை ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக. இப்போ முட்டையை போட்டோன்னே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.